தமிழும் அறிவியலும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு கரெக்ஷன் ரெகுலேட் வோல்டேஜ். இப்போ அந்த வீடியோ எப்படி செய்யறாங்க பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நான் ஒரு ரெகுலேட்டர் எடுக்கிறேன். ரெகுலேட்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம கொடுக்குற வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. இப்போ ரெகுலேட்டர்ல மொத்தம் ரெண்டு வயர் வரும். அந்த ரெண்டு வயர்ல நம்ம லேம்ப் ஹோல்டர்ல ஒரு வயர் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு வயர் எடுத்து அந்த லேம்ப் ஹோல்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த வயரை ஃபுல்லா உள்ள தெரிஞ்சுட்டு இந்த டெஸ்டர்லனா ஸ்க்ரூ டிரைவ் வச்சு அதை நம்ம ஃபுல் டைட் பண்ணணும். இப்போ நான் ஃபுல்லா உள்ள தெரிஞ்சுட்டு டெஸ்டரை வச்சு அதை ஃபுல் டைட் பண்ண போகிறேன். டெஸ்டரை வச்சு நம்ம ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இல்லைனா நம்ம ஸ்க்ரூ டிரைவர் கூட ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்டரை வச்சு அதை ஃபுல் டைட் பண்ணிவிட்டேன். இதில் என்ன பிசுறது இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கலாம். பிசுறு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக விடலாம். இப்போ நான் இன்னொரு பிளாக் வயர் எடுத்து அந்த இன்னொரு நாமில் கனெக்ட் பண்ண போகிறேன். இன்னொரு நாம் இருக்குது அப்படின்னா ஏசி கனெக்ட் பண்ண, ஏசியில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த நாப்பில் உள்ள மேலே ஒரு நாட்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வயரை வந்து முடிச்சுட்டு அந்த நாமில் கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த நாமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம டெஸ்டர்லாம் ஸ்க்ரூ டிரைவர் கனெக்ட். இப்போ அந்த பிசில் வெளியே வந்துருக்க காரணத்தினால நம்ம அதை லெஃப்ட் ரைட் இல்லைனா ரைட் சைட் ஒரு சைடில் தள்ளிக்கலாம். தள்ளிட்டு அதை ஃபுல்லாக தள்ளிட்டு ஏன் தள்ளிக்கணும் அப்படிங்கன்னா, நமக்கு அந்த கொடுக்குற ரெண்டு நாப்பிலையும் ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நம்ம அதை தள்ளிக்க சொல்லிடுறது. இப்போது நான் டெஸ்டர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பிளாக் ஒயர் ஒரு ப்ளூ ஒயர் வருது. இப்போது அந்த பிளாக் ஒயர் வந்து ஏசி கனெக்ட் பண்ணால் ப்ளூ ஒயர் வந்து நம்ம இன்னொரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒயிட் ஒயர் ஒயிட் ஒயரை வந்து நான் சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போது அந்த சுவிட்சு அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சிலையும் அதே மாதிரி அந்த மேலே உள்ள அந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இதையும் அதே மாதிரி பிசில் வந்தது நான் மேலாக்க இல்லைனா ஏதாவது ஒரு சைடில் கிடைக்கலாம். இப்போது அந்த ஒயிட் ஒயரை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெஸ்டர் வச்சு நான் கனெக்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஃபுல் டைப் அதை வந்து ரொம்ப ஃபுல் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ பிசிறு பிசிறு வந்திருக்கு அப்படின்னா நம்ம மேலே ஆகலாம் சைடில் ஆகலாம் தள்ளிக்கலாம். நம்ம அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட இது. இப்போது நான் தள்ளியாச்சு. இப்போது நம்ம ஃபுல் டைப் பண்ணலாம். ஃபுல் டைப் பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் டைப் பண்ணியாச்சு. ஃபுல் டைப் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அதை ஃபுல் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலே உள்ள வயரை வந்து நம்ம பக்கம் தள்ளி விட்டாச்சு. இது வந்து ரெகுலேட்டர். ரெகுலேட்டர்லேருந்து ஒரு வயர் வந்து லேம்ப் ஹோல்டர் போகுது. லேம்ப் ஹோல்டர்லேருந்து இன்னொரு வயர் வந்து பிளாக் ஒயர் வந்து ஏசி கனெக்ட் வருது. அதே மாதிரி ஒயிட் ஒயர் ஏசி கனெக்ட்டுக்கு இன்னொரு லேம் ரெகுலேட்டர்லேருந்து இன்னொரு ஒயர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணுறது மாதிரி அந்த மேலே உள்ள பிசில் நான் எல்லா பிசிலையும் கரெக்டாக பார்க்க முடியும். நான் ஏசியில் பார்க்கலாம் கொஞ்சம் எல்லா பிசிலையும் ஒழுங்காக பார்க்க முடியும். பிசிலுக்கு கூட பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் சப்ளை வருதான் பார்க்குறேன். சப்ளை வருது. இப்போது அந்த கீழே உள்ள வெட்சீட்டை ஏன் எடுத்தேன், நான் எழுதில் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து தீப்பிடிக்க முடியும் பக்கத்தில் வச்சுருக்கிறது அதான் நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஒயர்ந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேஸில் வந்து எடுத்துருவோம். இப்போது இந்த பேஸ் மோட்டரில் நம்ம எடுத்துருவ போதும். நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் பண்ணி எல்இடி பல்ப் நம்ம வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நான் எல்இடி பல்ப் கனெக்ட் பண்ணிக்கலாம். குண்டு பல்ப்ஸ் இருந்தால் இதில் வந்து நம்ம அக்யூரேட்டாக எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போது நான் அந்த பிளாக் ஒயர்ந்து பேஸில் கனெக்ட் பண்ணி மேலே உள்ள டெஸ்டரை வச்சு நான் அந்த பிசிறு இல்லாத அளவுக்கு நான் கீழே தள்ளி வச்சுருக்கேன். இப்போது நம்ம நியூட்ரல் ஒயருக்கு வந்து அந்த ஒயிட் ஒயரை சொல்லியாச்சு. இப்போது நான் மேலே உள்ள சப்ளை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். கீழே சுவிட்ச் ஆனில் இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் பண்ணி அந்த இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே பக்கத்தில் சுவிட்ச் ஆனில் இருக்குது. நான் ரைஸ் பண்ணுறேன். ரைஸ் பண்ணும்போது நான் மூணில் வைக்கும்போது ரொம்ப விட்டு எரியும். அதே மாதிரி நான் நாலில் வைக்கும்போது லைட்டாக விட்டு எரியும். அஞ்சில் வைக்கும்போது ஃபுல்லாக நமக்கு எரியும் இந்த இதில் வந்து. இப்போது நான் இந்த மூணையும் ஆஃப் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மூணையும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு சப்ளை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போது நான் ரெகுலர் சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு. ரெகுலர் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் மெயின் சுவிட்ச் அதாவது நமக்கு எல்இடி சுவிட்சையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் சப்ளை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போது எல்இடி கனெக்ஷன் சுவிட்சையும் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போது நான் அந்த இதை ரைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது நான் இதை ரைஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் மூணில் வைக்கும்போது எனக்கு ரொம்ப விட்டு விட்டு எரியும். இப்போ நான் மூணில் வச்சுருக்கேன். நாலு அஞ்சு இப்படியே நம்ம ரைஸ் பண்ணி வைக்க காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.